கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்கள் தம் இளம் பிரயாயத்தில் இயேசுவின் அன்பை அறியாமல் கானா பாடல்கள் பல பாடிக்கொண்டு உலகத்தின் பின்னே ஓடி எல்லாவற்றையும் இழந்து தன் மனைவி பிள்ளைகளோடு தனிமைப்படுத்தப்பட்ட போது, ஏன் இந்த நரக வாழ்க்கை, மரித்து போனால் நலமாயிருக்கும் என்று நினைத்த அந்த இரவில் ஒரு கிறிஸ்துவ புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் வழியாக இயேசுவின் அன்பை உணர்ந்து கொண்டு அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தால் தொடப்பட்டார். அந்த வார்த்தை, அவர் அதாவது இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இந்த வசனத்தை படித்த பின் தன் இருதயத்தில், நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டியதில்லை, மூன்று வேளை சாப்பிட ஆகாரமும் உடுத்திக்கொள்ள உடையும், நாங்கள் குடியிருக்க ஒரு ஓலை குடிசை கிடைத்தாலும் போதும், எங்கள் மூச்சு இருக்கும் வரை இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்து ஊழியம் செய்வேன் என்று கர்த்தரிடம் வாக்குரைத்தார். மேலும் தன் மனைவி பிள்ளைகளுடன் ஒளி ஒளி மேடை அமைப்புகளோடு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக ஜெபத்துடன் கொண்டு வருகிறார். கேளுங்கள், நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். குறை உண்டு ஏனிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடோ இயேசுவின் மூலோ, முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுவதும் மேசியாமே வைக்குறேன் சுவாமி, முழுவதும் மேசியாமே வைக்குறேன் சுவாமி, என்னை ஏற்று கொண்டருளுமே தேவா. இப்போ ஏழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம் ஏற்று கொண்டருளுமே தேவா. பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், திக்கு வாயும் மந்தனாக்கும் உள்ள மோசேவோடு பேசின கர்த்தர், கழுதையை கொண்டு பிலயாமுக்கு பேசின கர்த்தர், நடிமையை கொண்டு என்ன சொல்ல சித்தம் வைத்தீரோ, உன் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படியாய் நான் தீர்மானித்த போது, நான் எத்தனித்த போது கர்த்தரினோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24 நான் வாசிக்கும்படி கேட்கின்றேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலே தொலைக்காட்சி முன்பு நின்று
இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனோடு மனிதனாய் வாழ்ந்த போது அவர் சொன்ன வார்த்தை, இது ஒரு மத தலைவன் சொன்ன வார்த்தை அல்ல, அரசியல் தலைவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, படித்தவன் பண்பாடு தெரிந்தவன் பணக்காரன் சொன்ன வார்த்தை அல்ல. அதற்கு மாறாக என் அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர் நம்மோடு கூட சொன்ன வார்த்தை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி எவன் ஒருவன் செய்கிறான் அவனைத்தான் ஆண்டவர் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதம் மீண்டும் மீண்டுமாய் சொல்லு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவன். வேதாகமத்தை நாம் பார்ப்போமானால் நம்முடைய தெய்வம், நம்முடைய தேவன் அவர் வார்த்தையாய் வந்தவர். ஆமென். வானத்தை உண்டாக கடவது என்று சொன்னார். வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து, சகல ஜந்துக்களையும் புல் பூண்டுகளையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வார்த்தையினாலே உலகத்தை படைத்து வார்த்தையினாலே மனுமக்களை படைத்தவர் நம்முடைய தேவன். அவர்தான் சொல்லுகிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. எவனோ என்றால் ஒரு மனிதனைத்தான் குறிக்கின்றார். அது பன்மை அல்ல, அது ஒருமையை காட்டுகின்ற. எவனோ வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. வேதாகமத்திலே உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் என்று சொன்னால், விதை விதைக்க ஒருவன் புறப்பட்டான். விதை விதைக்க புறப்பட்டவன் ஒரு விதை தான் கொண்டு போயிருப்பானோ? விதை விதைக்க போனவன் ஏராளமான விதைகளை கொண்டு போயிருப்பான். விதைகளை தூவுகின்றான். தூவுகின்ற நேரத்தில் ஒரு விதை வழி அருகே விழுகின்றது, ஒரு விதை கல்லின் மேல் விழுகிறது, ஒரு விதை முள்ளின் மேல் விழுகின்றது. நான் சொல்ல வருகிற காரியம், விதைத்தவன் விதைத்து விட்டான். விதைகள் எங்கே விழுந்தது என்று பார்ப்போமானால் வழி அருகவும் முள்ளின் மீதும் கல்லின் மீதும் விழுந்து போகிறது. ஆனால் கல்லின் மேல் விழுந்தது வளர்ந்து வரும்போது வேர் விடாமல் அது தன் வளர்ச்சி நின்று போய்விடுகிறது. வழியிலே விழுந்தது மனிதனின் கால்பட்டதோ வேதம் சொல்லுகிறது பறவைகள் வந்து பட்சித்து போய்விடுகிறது. முள்ளின் மேல் போட்ட விதை அது வளர நினைத்தாலும் வளர முடியாமல் அது முள் அதை நெருக்கி விடுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த ஏதோ ஒரு விதை அது 30 அது 60 பலன் தருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய தீர்மானிக்கின்றோம். ஆனாலும் உலகம் நம்மை தன் பக்கமாய் இழுத்துக் கொண்டு போய்விடுகிறது. எத்தனையோ நபர்கள் செய்தியை கேட்கும் போது கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறோம். ஆனால் தீர்மானம் செய்ய முடியவில்லை. தீர்மானத்திலே வழி விலகி போகிறோம். காரணம், கர்த்தருடைய வார்த்தையை கேளாததினால், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டையாய் நினைப்பதினால். வேதம் சொல்லுகிறது அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் வார்த்தையில மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் வார்த்தையில் தான் மகிமைப்படுவார். இரண்டாவது காரியம், அற்புதம் நடக்க வேண்டுமானால், இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமானால், என் ஆண்டவர் நேரடியாய் வந்து உன்னை தொடமாட்டார். அவர் வேதம் சொல்லுகிறது அவர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவார். ஒரு நல்ல ஆமென் சொல்லுவோம். அவர் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வேளையில அந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே, வேதம் சொல்லுகிறது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனைத்தான் ஆண்டவர் புத்தி உள்ள மனுஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அவனைத்தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினேன். புத்தி உள்ள மனுஷன். ஹல்லேலூயா. வேதாகமத்தை நாம் பார்க்கும் போது அநேக நபர்கள் புத்திசாலிதனமாய் நடந்து கொண்டார், அநேகர் புத்தியினமாய் நடந்து கொண்டார். நான் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை மிகவும் எளிமையான முறையில் உங்களோடு கூட நான் பேசும்படி வாஞ்சிக்கின்றேன். காரணம், அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். என் நிமித்தம் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதோ இல்லையோ, இந்த தொலைக்காட்சி முன்பு நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உன் விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கின்றார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை தான் கர்த்தர் பார்க்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே தருணத்தில் உன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் கடந்து வந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். காரணம், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் வார்த்தையை கேட்டால் போதும், அவர் பேசும் போது நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அந்த வசனத்தை கேட்டால் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. அவர் வசனத்திலே ஜீவன் உள்ளது. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன், அவர்தான் சத்தியம். அவர் வார்த்தையை கேட்டா போதும், வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். யார் யார் வார்த்தையோ கேட்டு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், உலகத்தின் வார்த்தை உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உலக மனிதர்கள் உனக்கு எதிராய் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் என் அருள்நாதர் இயேசுவின் வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாம். அவர் வசனம் வெறுமையாய் திரும்பாதம்மா. என் அன்பு தாயே தகப்பனே, செய்தியை கேட்கிற வேலையில் புத்தியுள்ள மனுஷனாய் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். ஏவாளையும் ஆதாமையும் பார்த்து ஆண்டவர் பேசினார். ஆதாமுக்காக சில வார்த்தைகளை சொன்னார். ஆதாமே, எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவித்துக்கொள், ஆண்டு அனுபவித்துக்கொள். தோட்டத்தில் இருக்கிற நடுக்கணியை மாத்திரம் நீ புசியாதே என்று சொன்னார். ஆதாம் அப்படியே தலையாட்டி கொண்டிருப்பான் நினைக்கின்றேன். ஆதாம் கேட்டான், வார்த்தையை கேட்டான், ஏவாளும் கேட்டான். இருவரும் கேட்டு அந்த வார்த்தையின்படி கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே என் ஆண்டவர் வருவார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் உலாவுகிற தேவன், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். இன்றைக்கு உன் குடும்பமாகிய தோட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அவர் உன்னை பார்க்கும்படியாய், உன்னிடத்தில் பேசும்படியாய் என் அருள்நாதர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. தொலைக்காட்சி முன்பு இந்த செய்தியை கேட்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, அல்லேலூயா. அவர் தோட்டத்திலே சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஓ, அவர்கள் என்ன செய்தார்களா? ஒளிந்து கொண்டார்கள். கொஞ்சம் கவுனிங்கம்மா, என் அருள்நாதர் இயேசு வருவா. என் கர்த்தர் அந்த தோட்டத்தில் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே வந்து அவர்களோடு பேசும்படியாய், அவர்களோடு உறவாடும்படியாய், அவர்களோடு தன் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்பினார். தோட்டத்திலே உலாவி வந்தபோது ஒரு நாள் பிரதட்சியமாய், ஒரு நாள் பிரதட்சியமாய் தோட்டத்திலே அவர் கேட்கின்றார், ஆதாமே. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய்? ஹலோ. என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை உண்டாக்கினதின் நோக்கம், உன்னை உருவாக்கியதின் நோக்கம்,
நீ ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படியாய் உன்னை உண்டாக்கினார். ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டிய வாழ வேண்டியவன், தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவன், சமுதாயத்தில் பேர் பெற்று வாழ வேண்டியவன். ஒருவேளை நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாயனா, என் இயேசு என் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை புத்தி உள்ள மனுஷன் என்று கர்த்தர் நம்பி அவர் வார்த்தையை உனக்கு சொல்லிவிட்டு போனார். எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொள். தோட்டத்தில் இருக்கிற நடுக்கணியை மாத்திரம் புசிக்காதே. இப்பொழுது கர்த்தர் வந்திருக்கிறார், உன்னோடு உறவாடும்படி வந்திருக்கின்றார். ஆனால் உறவாட கூடாத படிக்கு ஆதாமே எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினா நான் பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்றார். என் அன்பான தேவஜனமே, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் உனக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுக்க வந்த தேவன் உனக்காகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள், பழுகி பெருகுங்கள் என்று உங்களை தோட்டத்தில் வைத்து போன தேவன் திரும்பி வந்தால் அவன் சொல்லுகிற வார்த்தை, ஐயா நான் நிர்வாணியாயிருக்கின்றேன், உனக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான். ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான். என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, என் சகோதரனே, எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக பிரதட்சயமாய் இந்த செய்தியின் மூலம் உன் உள்ளத்திலே வந்திருக்கிறார், உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்க்க முடியாதபடிக்கு நீ எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய், நீ எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய், நீ எதற்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? உலகத்தில் பாவம் உன்னை தொடர்ந்து விட்டதா? கடன்காரரால் நீ கைவிடப்பட்டாயா? ஒருவேளை உன் நண்பர்கள் உன்னை தூர தள்ளினார்களா? உன் பிள்ளை நிமித்தம் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற வேளையில் ஒருவேளை நீ ஒளிந்து கொண்டிருப்பாயண்ணா. ஏனையா ஆண்டவருக்கு முன்பு நிற்க முடியவில்லை? ஐயோ பரிசுத்தமுள்ள தெய்வம் வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தார். இவனோ ஒளிந்து கொண்டிருக்கின்றான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் வார்த்தையை சொன்னார். ஆனால் ஆதாம் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நடந்தான். ஏவாளோ கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் கொஞ்ச நேரம் வெளியே போனான். கொஞ்ச நேரம் வெளியே போன உடனே நடந்த சம்பவம், அதற்கு ஆதாம் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை தனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரே என் நிமித்தம் நடக்கவில்லை, நீர் கொடுத்தீரே ஒரு ஸ்திரீ, அவள் நிமித்தம், ஏவாள் நிமித்தம் அவள் கொடுத்தால் நான் புசித்தேன். அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு ஏன் குடும்பங்கள் சூறையாடப்படுகிறது? இன்றைக்கு ஏன் குடும்பங்கள் கைவிடப்படுகிறது? ஏன் நம்முடைய குடும்பம் தலைகீழாய் மாறி போகிறது?
கணவன் சொல்லை மனைவி கேட்பதில்லை, மனைவி சொல்லை கணவன் கேட்பதில்லை, கணவனின் சொல்லை மீறி வெளியே போனார். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி தோட்டத்திலே உலாவ வேண்டியவள், தோட்டத்திலே கணவனோடு இன்புற்று வாழ வேண்டியவள், அவர் கொஞ்சம் தூரமாய் தனிமைப்படுத்தப்பட்டார். தனிமைப்படுத்தி போகும்போது அவளுக்கு நடந்த சம்பவம் என்ன? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? ஸ்திரியானவள், ஐயோ ஆண்டவரே, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது? நான் புசித்தேன் என்றார். தித்திக்கிறது என்று சொல்லி, ஒருவேளை ஏவாள் இப்படி பாடியிருப்பா, தித்திக்கிறது என்று சொல்லி, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது நாதா, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது நாதா, ஐயா நான் தோட்டத்தில் தான் இருந்தேன், நான் கொஞ்சம் தூரமாய் போன போது சர்ப்பம் என்ன வஞ்சித்தது? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிற வேளையில ஒருவேளை உலகத்தால வஞ்சிக்கப்பட்டு, உறவுகளால வஞ்சிக்கப்பட்டு, எல்லாரால கைவிடப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேளாம போனதினாலே இன்னைக்கு நான் நிர்வாணமா நிற்கிற ஐயா, வாழ வேண்டியவன் பேரற்று நிற்க வேண்டியவன், பேர்புகையோடு நிற்க வேண்டியவன், ஏராளமான அவளை பேச்சினாலே, ஏராளமான கேவலமான வார்த்தைகளினாலே இன்றைக்கு நான் தலைகுனிந்து நிற்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பாயானா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனைத்தான் கர்த்தர் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். ஆதாம் புத்தி இல்லாத மனுஷனாய், ஏவாள் புத்தி இல்லாத மனுஷியாய் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். சரி போகட்டும், வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அல்லேலூயா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அல்லேலூயா. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் நாளொரு காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் அருள்நாதர் இயேசு அந்த வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா, வார்த்தையாய் வந்த தேவன் வார்த்தை இப்பொழுது மாம்சமாகி, அந்த வசனத்தை படிங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வார்த்தையை சொன்னார், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் தூரத்திலே தள்ளப்பட்டபடியினாலே அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது. ஆமென். ஆண்டவர் வார்த்தையினால உலகத்தை படைத்தார், வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆதியிலே இருந்த வார்த்தை இப்பொழுது மாம்சமாகி அது வந்தது. ஆமென். மாம்சத்திலே வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் நமக்குள்ளே பிரவேசித்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவனைத்தான் கர்த்தர் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவார். இந்த செய்தியை கேட்கிற வேளையில வார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடப்பாயானால் இன்று உன் வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்க கடக்கலாம், வியாதியின் சீற்றத்தில் நிற்கலாம், உன் கணவனோடு கூட
பலவிதமான போராட்ட சூழ்நிலையில முடிந்தது என்று நீ நிற்கலாம். வியாதியினால வாடி தவிக்கலாம். ஒருவேளை கடன் பாரத்தினாலே நீ கண்ணீர் வடிக்கலாம். என் இயேசு உனக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர், உனக்காய் மூன்றாணிகளால கடாவப்பட்டவர், முற்கிரிடம் சூட்டப்பட்டவராய் உனக்காய் தன் ஜீவனையே கொடுத்த இயேசு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில படிக்கிற இடத்துல ஒருவேளை நீ தலகுனிஞ்சு நிற்கலாம், நீ வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு மேல் அதிகாரிகள் உன்னை வேண்டான்னு சொல்லலாம், இந்த வேலை என்னை கைவிட்டு போனா எப்படி என்னால வாழ முடியும், நாளைக்கு ஒருத்தருக்கு 100,000 பணம் கொடுக்கணும்னு சொல்லி நான் வார்த்தை சொல்லியிருக்கிறேன், என் வாழ்க்கை என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ, பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உன் குடும்பத்துல சூனியம் மந்திரம், உன் குடும்பத்துல பலவிதமான ஆவிகளினாலே நீ கட்டப்பட்டிருக்கலாம். சுடுகாட்டு ஆவி, மசூதி ஆவி, செத்துப்போன ஆவி உன் குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கலாம். போராமையின் ஆவி உன் வியாபாரத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில நீ இருந்தாலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாண வளர்ச்சியை நீ காண்பாய். இந்த வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு சொன்ன வார்த்தை அது பொன்மொழி. அந்த பொன்மொழிகளை நீ கடைபிடித்து கையாண்டு நடப்பாயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே பல இடங்களிலே அவர் வார்த்தையில மகிமைப்பட்டிருக்கிறார். அதை நான் பின்வரும் நேரங்களிலே இந்த வார்த்தைகளை குறித்து நான் விவரமாய் உங்களுக்கு நான் பேசுவேன். இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்கெல்லாம் அற்புதம் நடந்தது, எங்கெல்லாம் அவர் வார்த்தையை கேட்டார்கள், கேட்டவர்கள் வாழ்க்கையில என்ன அதிசயம் நடந்தது என்று சொல்லி நான் தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபத்தோடு இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? பரலோக தகப்படி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேலைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில என்ன சூழ்நிலையில இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் குடும்பத்துக்குள்ளே இப்பொழுது உம்முடைய வார்த்தை கடந்து போவதாக, தொலைக்காட்சி முன்பு இந்த செய்தியை கேட்டிருக்கிறேன், தூரத்திலும் சமீபத்திலும் இதை இன்டர்நெட்ல கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், தன்னுடைய வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்ல கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கடந்து வருவீராக, உம்முடைய வார்த்தை அனுப்புகிறேன், இந்த வார்த்தையின்படி இவர்கள் வாழும் போது இவர்களுடைய வாழ்க்கையை நீ மாற்றப் போகிறீரே அப்பா. எந்த இடத்துல தலகுனிந்து போனார்களோ, எந்த இடத்துல வாழ முடியாது என்று நிற்கிறார்களோ, அதே இடத்துல இந்த வார்த்தையை நம்பி இவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டுமே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தகப்படி, உம்முடைய ரத்தத்தை அனுப்பும், உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கும். உம்முடைய வார்த்தையை நம்பி நிற்கிறார்கள் அப்பா, உம்முடைய வார்த்தையை நம்பி நிற்கிறார்கள். இவர்கள் பிரச்சனைகள் அடங்கட்டும், இவர்கள் கடல் ஆண்டவர் அமைதியாகட்டும், பலத்த பாதுகாப்பை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியை கேட்ட என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, என்னுடைய சாட்சிகளையும் என்னுடைய செய்திகளையும் நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் தொடர்ந்து இந்த
டிவி நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எங்களோடு கூட நீங்கள் திரையில் காணும் அந்த தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டால் உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க ஜெபக்குழுவினராய் காத்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கிராமங்களிலே ஊழியங்களை செய்வதற்கு, பட்டணங்களிலே நற்செய்தி கூட்டங்களை நடத்துவதற்கு எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவருடைய ஊழியத்தை செய்து முடிப்போம். ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு நேராய் சேர்ப்போம். என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென்.